வெல்கம் டு சமையல்டி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிறுநீரக பிரச்சனைகளை போக்கும் பசலைக்கீரை பற்றி பார்க்க போகிறோம். பசலைக்கீரைகள் செய்யக்கூடிய உணவுகளை பற்றியும் பார்க்க போகிறோம். பசலைக்கீரை உள்ளுக்கு குளிர்ச்சி அடிக்கக்கூடியது. பசலையில் கொடிப்பசலை, தரைப்பசலை, செடிப்பசலை என மூன்று வகை உண்டு. செடிப்பசலை குத்துச்செடி வகையைச் சேர்ந்தது. இது சிலோன் பசலை என்றும் அழைக்கப்படுகிறது. தரைப்பசலை தரையில் படர்ந்து வளரும் கொடி பசலை, கொடியாக படர்ந்து வளரும். இவைகளை சிறிய வீடுகளில் கூட எளிதாக வளர்க்கலாம். இவற்றை சிறுநீரக பிரச்சனையை போக்கக்கூடிய இந்த பசலைக்கீரையை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி. இப்போ வீடியோக்குள்ள போகும். பசலை இனிப்பு சுவையுடையது. சிறுநீரக நோய்களை போக்கும், தோல் நோய்களை குணமாக்கும், உடலில் அதிகரிக்கும் சூடு நீங்கும். பசலை தாம்பத்திய பலத்தை அதிகரிக்கும். அதனால் தாம்பத்திய பலவீனம் உள்ளவர்கள் இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்க்க வேண்டும். இது மனச்சிக்கலவையும் போக்கும், கல்லீரலையும் மண்ணீரலையும் நன்றாக செயல்பட வைக்கும் சக்தியும் பசலைக்கு உள்ளது. எனவே கல்லீரல் மண்ணீரல் நோயுள்ளவர்கள் இதனை தவறாமல் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சிறுநீரகத்திலிருந்து வெளியேறும் ஆக்சாலிக் உப்புகளை வெளியேற்றும் தன்மை கொண்டது. நீர் எளிதாக பிரிய உதவுவதால் நீர்க்கெடுப்பு, நீர் அடைப்பு மற்றும் வயதான ஆண்களுக்கு உண்டாகும் புரோஸ்டேட் சுரப்பி வீக்கம் போன்றவற்றை நீக்கும், ருசியின்மையை போக்கும், பெண்களுக்கு வெள்ளைப்படுதலை நீக்கும், இரத்தத்தில் உள்ள சிவப்பணுகளுக்கு உதவும் ஹீமோக்ளோபின் இதில் உள்ளது. இந்த கீரையில் காரத்தன்மை கொண்ட தாதுக்கள் உள்ளதால் இரும்பு சத்து மற்றும் இதர சத்துக்களை உடல் எளிதாக ஏற்றுக்கொள்ளும் தன்மை உருவாக்கும். குழந்தைகள் நீர்க்கெடுப்புகள் பாதிக்கப்பட்டால் பசலைக்கீரை சாறு 10 மில்லி அளவு எடுத்து கற்கண்டு கலந்து கொடுத்தால் எரிச்சல் நீங்கும். புரதம் மற்றும் வைட்டமின் நிறைந்த இந்த கீரையை துவரம்பருப்புடன் கடைந்து சாப்பிடுவது மிக நல்லது. கால் வீக்கம் கொண்ட கர்ப்பிணிகள் இதை சாப்பிட்டால் வீக்கம் குறையும். இது போன்ற மருத்துவ குணமிக்க இந்த பசலைக்கீரையில் செய்யப்படும் சில உணவுகளை பற்றி நாம் பார்க்கலாம். முதலில் பசலைக்கீரை தயிர் பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு செய்யறதுக்கு பசலைக்கீரை 100 கிராம் எடுத்துக்கலாம். தயிர் 100 மில்லி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 எடுத்து கீரி எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சர்க்கரை 1-2 சிட்டிகை எடுத்துக்கலாம். படிக்கணமான பாத்திரத்தில் 1 லிட்டர் நீரை சேர்த்து அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க வைக்கணும். பசலைக்கீரையை சுத்தம் செய்து கொதிக்க நீரில் இட்டு மூடிவிட்டு தீயை அணைத்து விட வேண்டும். கீரை சற்று வெந்துவிடும். 10 நிமிடங்கள் கழித்து லேசாக ஆறியவுடன் கீரை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் தயிரை சேர்த்து அதில் நறுக்கிய கீரை, மிளகுத்தூள், உப்பு, சர்க்கரை போன்றவைகளை சேர்த்து நன்றாக கிளறி கலந்து விட வேண்டும். இப்பொழுது பச்சடி தயாராகிவிட்டது. இது சூடான புலால் பிரியாணிகளுக்கு இந்த பச்சடி ஏற்றது. கோடை காலத்தில் இந்த உணவை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது. சூடான புலாவ் பிரியாணி போன்றவைகளுக்கு சைட் டிஷாக இதை சாப்பிடலாம். இதையும் செய்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக சூப்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். பசலைக்கீரையில் சூப்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு பசலைக்கீரை 100 கிராம் எடுத்துக்கலாம். சிறிய வெங்காயம் 1/20 எடுத்துக்கலாம். மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். வெண்ணெய் 1-2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ பசலைக்கீரை மற்றும் சிறிய வெங்காயத்தை சிறிதாக நறுக்கி கொள்ள வேண்டும். 400 மில்லி நீரை கொதிக்க வைத்து கீரை மற்றும் வெங்காயத்தை இட்டு வேக வைத்து இறக்கி ஆற வைத்து அரைத்தெடுத்து சிறிய வானடியில் வெண்ணெயை உருக்கி அதில் 1 தேக்கரண்டி மைதா மாவை இட்டு சாஸ் பதத்தில் தயார் செய்ய வேண்டும். அதை அரைத்து வைத்துள்ள பசலைக்கீரை கலவையில் சேர்க்க வேண்டும். அதில் உப்பு மிளகுத்தூள் கலந்து தேவையானால் சிறிது நீரையும் விட்டு சூடாக்கி இறக்க வேண்டும். இப்பொழுது சூப்பு ரெடி ஆயிட்டு. இந்த சூப்பு நீர்க்கெடுப்பு, நீர் எரிச்சலுக்கு சிறந்தது. பசலைக்கீரையில் வைட்டமின் தாது சத்துக்கள் அதிகம் உள்ளதால் இந்த சூப்பை அடிக்கடி குழந்தைகளுக்கு தயார் செய்து கொடுக்கலாம். அடுத்ததாக பசலைக்கீரை பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம்.
பசலைக்கீரை ஒரு 20 இலைகள் எடுத்துக்கலாம். கடலை மாவு ஒரு 100 கிராம். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு. மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் அரிசி மாவு, கடலை மாவு, பெருங்காயத்தில் உப்பு போன்றவைகளை கலந்து கொள்ள வேண்டும். இந்த கலவையை பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பசலைக்கீரையை மெல்லிய துணியால் துடைத்து பஜ்ஜி மாவில் முக்கி எண்ணெயிலிட்டு பொரித்து எடுக்க வேண்டும். இது சுவையாகவும் மாலை நேரத்தில் சாப்பிட ஏதுவாகவும் ஒரு சத்தான சிற்றுண்டியாக கருதப்படுகிறது. இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். பசலைக்கீரை சாதம். அடுத்து பசலைக்கீரை சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பசலைக்கீரை ஒரு சிறிய கட்டு, பச்சரிசி ஒரு 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 2 எடுத்து அதை சிறிய பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். நெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு. தயிர் ஒரு 5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கிராம்பு 3, ஏலக்காய் 2, பட்டை சிறிதளவு 3 தூளாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். தூள் செய்து கொள்ள வேண்டும். பச்சை மிளகாய் 3 நீள வாக்கெட்டில் வெட்டி கொள்ள வேண்டும். சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ பசலைக்கீரையை சிறிது நேரம் கொதிக்கும் நீரில் போட்டு தீயை ஆஃப் செய்துவிட்டு சிறிது நேரம் ஆறிய பின் எடுத்து கீரையை மிக்சியில் அரைக்க வேண்டும். குக்கர் பாத்திரத்தில் நெய் விட்டு மசாலா பொருட்கள், வெங்காயம், சர்க்கரை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய் போன்றவைகளை கொட்டி வதக்க வேண்டும். பின்பு அதில் அரைத்து வைத்துள்ள பசலைக்கீரையை கலந்து கொதிக்க வைக்க வேண்டும். கொதித்து சற்று வற்றியவுடன் தயிரை கலக்க வேண்டும். பின்பு அரிசியை கிளறுங்கள். அரிசியும் கலந்து கிளற வேண்டும். ஒரு 3/4 கப் நீர் கலந்து குக்கரை சிறிதியில் வைத்து வேக விடுங்க வேண்டும். இந்த சாதத்தை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள். பன்னீர் துண்டுகளை பொறித்து சாதத்துடன் கலந்து மதிய உணவாகவும் கொடுக்கலாம். இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பசலைக்கீரை கூட்டு எப்படி செய்துன்னு பார்க்கலாம். பசலைக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கலாம். சிறிய வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கலாம். வேக வைத்த துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காய்ந்த மிளகாய் 1-2 எடுத்துக்கலாம். இப்போ பசலைக்கீரையை சிறிதாக நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். வானலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் தாளித்து வெங்காயத்தையும் நறுக்கி அதோடு சேர்த்து வதக்க வேண்டும். அதில் கீரையை கலந்து அதோடு கீரையும் கலந்து வதக்க வேண்டும். சிறிது நீர் தெளித்து சிறிதியில் வேக வைக்க வேண்டும். கீரை வந்தவுடன் வேக வைத்த துவரம்பருப்பை வைத்து கலந்து உப்பும் அதோடு சேர்க்கலாம். இப்பொழுது இதை சூடான சாதத்துடன் கலந்து சாப்பிடலாம். சப்பாத்திக்கும் சிறந்த சைட் டிஷாக இது கருதப்படுகிறது. இதையே செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் கொத்தமல்லி கீரை உணவுகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் 6 ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.